அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில், அதாவது நம் தினம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆசாத்திக அம்ருத் மகோத்சவம் நிகழ்ச்சி, அதாவது சுதந்திர பயணம். இந்த சுதந்திர பயணத்தில் நாட்டின் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பொதிய செய்திப்பிரிவு மக்கள் மேடையின் சார்பாக ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. இன்றைய தொடரில் வந்து நாம் அறியப்படாத சுதந்திர வீரர்கள் வரிசையில் தர்மபுரியைச் சேர்ந்த டிஎன் தீர்த்தகரி முதலியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அது பற்றி நம்மளிடையே உரையாற்றுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்வேந்தன் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். பொதிய தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் வந்து நம்ம அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் வந்து தமிழகத்தில் எத்தனையோ பேர் வந்து நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டிருக்காங்க. அதில் வந்து அதாவது முதல்ல வந்து சேலம் மாவட்டத்தை உள்ளடக்கிய தர்மபுரி மாவட்டத்தில், அந்த தர்மபுரி மாவட்டத்தில் வந்து தீர்த்தகரி முதலியார், இந்த தீர்த்தகரி முதலியார் வந்து அதாவது தன் சிலர் வந்து அதாவது வந்து நாட்டின் விடுதலைக்கு பிறகுதான் நிறைய பேரை வந்து நம்ம விடுதலை போராட்ட வீரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் இவரெல்லாம் வந்து வாவுசி பெருமகனால் வந்து அன்றைய தினமே வந்து நாடு விடுதலை அடையாததுக்கு முன்னாலே வந்து விடுதலை போராட்ட வீரர் என்று ஒரு முத்திரையை அவர் மேற்கொண்டிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு மறைந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இன்றைய இளைய தலைமுறை தெரிஞ்சு கொள்ளணும், அது பற்றி சொல்லுங்க ஐயா. பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்திய சுதந்திர தினத்தின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அறிவித்திருக்கிற அம்ருத் மகோத்சவ திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் தர்மபுரி வீர தியாகி டிஎன் தீர்த்தகிரி முதலியார் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்திய திருநாட்டில் தேசிய தலைவர்கள் பலரும் நாடு விடுதலை அடைந்த பின்னர் தான் தியாகிகள் என போற்றி போடப்பட்டனர். ஆனால் நாடு சுதந்திரமடைவதற்கு முன்பாகவே தியாகி என அனைவராலும் பாராட்டப்பட்டவர் டிஎன் தீர்த்தகிரி முதலியார். 4/11/1880 அன்று தர்மபுரி அடுத்து அன்னசாகரம் என்ற கிராமத்தில் நாராயண முதலியார் மகனாக பிறந்தவர் தீர்த்தகிரியார். நாராயண முதலியார் அன்னசாகரத்தில் இருந்த தர்மராஜா கோயிலின் பரம்பரை தர்மகர்த்தாவாக இருந்தவர். அவருக்கு 2 மகன்கள், ஒருவர் தீர்த்தகிரியார், மற்றொருவர் கந்தசாமி முதலியார். தர்மபுரி மாவட்டம் 2/10/1965 அன்று தனி மாவட்டமாக உருவாவதற்கு முன் சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறில் மிகப்பெரிய தலைவர்களான சேலம் விஜயராகவாச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார், டாக்டர் சுப்பராயன் போன்றவர்களை நாட்டுக்கு தந்த மண் சேலம். சேலம் விஜயராகவாச்சாரியார் சுதந்திர போரில் ஈர்க்கப்பட்டவர்கள் மிக முக்கியமானவர்கள் ராஜாஜி அவர்கள், டிஎன் கந்தசாமி குப்தா அவர்கள். டிஎன் கந்தசாமி குப்தா தான் நம்முடைய தீர்த்தகிரி முதலியார் அவருடைய அரசியல் குருவாவார். சுதந்திர போரில் முன்னின்று போராடிய வஉசி, சுப்பிரமணிய சிவா, பாவேசு ஐயர், மகாகவி பாரதியார், அரவிந்தர், வாஞ்சிநாதன், நீலகண்ட பிரம்மச்சாரி, காமராஜர், திருவிக்கா, முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களோடு தீர்த்தகிரியார் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். தீர்த்தகிரியார் அதிகம் படித்தவர் அல்ல, ஆனால் சிறந்த கவிஞர், நாடக ஆசிரியர், நாடக நடிகர், நல்ல சித்த மருத்துவர், நல்ல நெசவாளரும் கூட. மிக இளம் வயதிலேயே தீர்த்தகிரியார் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட புரட்சியாளராக போராளியாக திகழ்ந்தார். அவருடைய நாடகங்கள் அனைத்திலும் வசனங்கள் அனல் பறக்கும். சுதந்திர போராட்டத்தை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்கு நாடக மேடையை பயன்படுத்தினார். அவர் எழுதி அவர் நடித்த நாடகங்களில் வள்ளி திருமணம், கோவலன், சதாரம், பாணவரத்து வீரன் போன்றவற்றில்
முழுமையாக அரசியல் பிரதிபலிக்கும். அவருடைய நாடகங்களில் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான பிரச்சாரம் இருப்பதை அறிந்த ஆங்கிலேய அரசு தீர்த்தகிரியாரை 1906 கைது செய்து தேச துரோக வழக்கு பதிவு செய்து 1.5 காலம் சிறை தண்டனை வழங்கியது. சுதந்திரம் பிறப்புரிமை என குரல் கொடுத்தவர் திலகர். அவரின் வழியில் உறுதியாக இருந்தவர் தீர்த்தகிரியார். உலக வரலாற்றில் ஆட்சி கட்டலில் மக்களுக்கு குடும்பமை விரிந்தவர்களை கொல்வதில் தவறில்லை என்பவர் தீர்த்தகிரியார். விடுதலை போரில் சாகசம் புரிந்த வீரவாஞ்சியோடு மிக மிக நெருங்கிய நட்பு வைத்திருந்தார். திருநெல்வேலி மாவட்டத்தை ஆட்சி புரிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷ் துரை என்பவர் பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துடைய மக்களுக்கு வந்து தொடர்ந்து பல்வேறு தொல்லைகள் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து அவர் வந்து எதிர்த்து போராடுறதுக்கு வந்து, அது குறிப்பாக ஏன் அவர் எதிர்த்து போராடுறாங்கன்னா, அன்றைக்கு வந்து வெளியே ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் ஓட்டிய தமிழ் வஉசி தமிழரும் அவர் பிள்ளை அவர்களுடைய தொடங்கி அந்த கப்பல் கம்பெனியை வந்து அவர் வந்து நிறுத்துறதுக்கும், அதேமாதிரி குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டம் என்றாலும் அன்றைக்கு குற்றாலம் அருவியில் தான் வந்து நிறைய பேர் குளிப்பாங்க. அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் வந்து குற்றாலம் அருவி போகிறது ஒரு ஒரு சுற்றுலா பயணமே வந்து திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே குற்றாலத்துக்கு சென்று குளிக்க வேண்டும் ஒரு ஆசை இருக்கும். அதில் ஏறக்குறைய வந்து ஒரே நேரத்தில் 200 பேர் கிட்டத்தட்ட அதில் குளிப்பாங்க. அத்தகைய அந்த அருவியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து 20 பேருமே மட்டும் குளிக்கணும். இது போன்ற தடைகள் தொலைகள்லாம் வந்து அந்த ஆஸ்பத்திரி அந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நான் கேள்விப்பட்ட அந்த அவருக்கு எதிராக போராடுவதற்கு, அந்த காலத்திலாம் எதிராக போராடுவதற்கு வந்து நிறைய பேர் இருந்தாலும், இவர் அந்த பட்டியல் அதாவது அவருக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதில் வந்து இவருடைய பேர் தான் வந்துச்சு. அது அதுக்கப்புறம் வந்து வாஞ்சி மணியாச்சியில் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம எல்லாத்துக்கும் நாடறிந்த உடனே இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர் நம்முடைய டிஎன் தீர்த்தகிரி அவர்கள், அவர் வந்து அந்த போராட்டத்தை வந்து எப்படி எதிர்கொண்டார், அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி எங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நெல்லை மாவட்டத்தின் ஆக்டிங் கலெக்டராக 8/3/1910 முதல் 11/4/1910 வரையும், 12/8/10 முதல் 17/6/11 வரையும் பணியாற்றிய கொடுங்கோலன் ராபர்ட் வில்லியம் எஸ்காட் ஆஸ், அவனை சுருக்கமாக ஆஸ் துறை என்பார்கள். 16/10/1908 அன்று வ.உ. சிதம்பரனார் அவர்களால் பதிவு செய்யப்பட்டது சுதேசி நீராவி கப்பல். அந்த சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஒழிக்க மூல காரணமாக இருந்தவன் இந்த ஆஸ் துறை. குற்றால நீர்வீழ்ச்சியில் ஒரே சமயத்தில் 100 பேர் குளிக்கலாம், 10 வெள்ளையர்கள் குளிக்க வேண்டும் என்பதற்காக நீர்வீழ்ச்சியில் இந்தியர்கள் யாரும் குளிக்க கூடாது என தடை வைத்தவன் இந்த ஆஸ் துறை. வ.உ.ஸ். ஐயரின் வழிகாட்டுதலின்படியும் அவரின் தலைமையின்படியும் ஆஸ் துறையை சுட்டுக் கொள்வதென முடிவு செய்தார்கள். புரட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் ஆஸ்துறையை கொல்ல போட்டி போட்டு கொண்டு முன்வந்தனர். அவர்கள் பெயர்களை எல்லாம் குலுக்கி போட்டு ஒருவரை தேர்ந்தெடுத்தனர். அந்த குலுக்கி போட்ட பெயர்களில் நம்முடைய தீர்த்தகிரியார் பெயரும் இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டம் வாஞ்சிநாதன் பக்கம் இருந்தது. அரவிந்தர் அவர்கள் சொல்வார்கள், உயிரை வாங்கிய பின் உயிரை விட்டுவிட ஆரம்பியுங்கள், சுதந்திர ஆலயத்தின் ஒரு காணிக்கையாக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் என்ற அந்த அவர் அளித்த லட்சியத்தை சிறமே கொண்டு 17/6/1911 அன்று மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே பெட்டியில் வைத்து ஆஸ்துறை அவனுடைய மனைவி குழந்தைகள் முன்னிலையில் நம்முடைய வீரவாஞ்சி சுட்டுக் கொண்டார். பின்னர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரைப்போல் வீரத்தியாகம் செய்ய முடியவில்லை. தீர்த்தகிரி பல முறை வருத்தப்பட்டிருக்கிறார். தீர்த்தகிரியார் மக்களிடையே சுதந்திர போராட்டத்தை பரப்பதற்கு துண்டு பிரசுரங்கள் தயார் செய்து விநியோகித்தார். கிராம கிராமமாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். வ.உ.சி. நண்பரான தீர்த்தகிரியார் வ.உ.சி. எழுதிய புத்தகங்களை
வாங்கி புத்தகங்களை விநியோகிப்பதுடன் அதில் சொல்லப்பட்டுள்ள அரிய தகவல்களை மக்களிடம் பரப்பினார். 2/11/1915 அன்று பாவூசி அவர்கள் வள்ளல் சின்னமுத்துமலையாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்துடன் 5 புத்தகங்கள் தீர்த்தகிரியாரிடம் சேர்க்க சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த கடிதம் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, பெரம்பூர், சென்னை, 2/11/1915. அன்புள்ள ஐயா, சேமத்திற்கு கோருகிறேன். அன்னசாகரம் மகானுபாவர் டி.என். தீர்த்தகிரி முதலியார் அவர்கள் உத்தரவுப்படி எனது நூல்களில் 5 இன்று தங்கள் விலாசத்துக்கு ₹2.12 விபி போஸ்ட் மூலம் அனுப்பியுள்ளேன். தாங்கள் என் மீது அன்பு கூர்ந்து அவற்றை வாங்கி வாசிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். தங்கள் அன்புள்ள வாவுசிபுரம். இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற வாவுசி அவர்கள் நம்முடைய தீர்த்தகிரியார் பேரில் எவ்வளவு பற்று பாசம் மரியாதை வைத்திருந்தார் என்று இந்த கடிதத்தின் மூலம் தெரிகிறது. அந்த காலத்தில் விடுதலை போராட்டம் சம்பந்தமான எந்த செய்திகளும் எந்த பத்திரிகையிலும் வராது. அரசால் செய்தி இருட்டடிப்பு செய்திருந்த காலம், மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. மக்களிடம் போராட்ட செய்திகளை கொண்டு சேர்த்தவர் தீர்த்தகிரியார். கடலூரில் இருந்த அஞ்சலி அம்மாள், முருகப்ப படையாச்சி தம்பதியினர் விடுதலை போராட்ட செய்திகளை ஊர் ஊராக சென்று சேகரித்தும் சேகரித்த செய்திகளை மக்களிடையே வெளிப்படுத்தும் வந்தனர். அவர்களோடு தீர்த்தகிரியாரும் பயணித்தார். இதை மோப்பம் பிடித்த ஆங்கிலேய போலீஸ் 1916 மீண்டும் தீர்த்தகிரியாரை ராஷ்டிர துரோக வழக்கில் கைது செய்து 2 சிறையில் அடைத்தார்கள். அவர் கதை வசனம் எழுதி ஆங்கிலேய அரசை கடுமையான விமர்சனம் செய்த ராணுவம் பாடபுரத்து வீரர். அதை ஆங்கிலேய அரசு தடை செய்திருந்தது. தடை செய்திருந்த அந்த நாடகத்தை சிறைக்குள் நாடகத்தின் பெயரை சொல்லாமல் கைதிகளின் முன்னால் நடித்து காட்டி சிறை கைதிகளிடையே போராட்ட உணர்வை தூண்டினார் நம்முடைய வீரத்தியாக. ஊரெங்கும் பிளாக் நோய் பரவியதால் அன்னசாகரத்தை விட்டு குடியாத்தத்தில் சென்று ஓராண்டு காலம் அங்கு தங்கினார். சென்னையில் கருணை பிரவாக நிதி வைத்திய சாலை என்ற நிறுவனத்தை லிங்கிசெட்டி தெரு 1A இல்லத்திலே துவக்கி மக்களுக்கு சித்த மருந்துகள் விநியோகித்து வந்தார். 11/8/1927 அன்று சென்னையில் கொடுங்கோலன் நீலன் சிலையகற்றும் போராட்டம் தொடங்கியது. பல தலைவர்கள் கைதானார்கள். தீர்த்தகிரியார் போராட்டத்தில் பங்கேற்றார். போராட்ட தலைவர் எஸ்.எம். சோமியாஜிலு சென்னையில் பல கூட்டங்கள் நடத்தி கர்னல் நீலனின் கொடுமையை மக்களுக்கு எடுத்து சொன்னார். வேலூர் குப்புசாமி மலையார், தீர்த்தகிரியார் ஆகியோர் சென்னையில் பல கூட்டங்களில் பேசி போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டினார்கள். கூட்டங்களில் அமரகவி பாரதியாருடைய பாடல்களை உரத்த குரலில் கண்ணீர் என்று பாடுவார். அதன் விளைவாக பாரதியாரையும் இவரையும் போலீஸ் விரட்டிய காரணத்தினால் இவர் பாண்டிச்சேரியிலே கொஞ்ச காலம் தலைமறைவாக இருந்தார். தன் குடும்ப வாழ்வுக்கு தேவையான பணத்தை தான் அறிந்த நாட்டு மருத்துவத்தின் மூலம், சித்த மருத்துவத்தின் மூலம் சம்பாதித்தார். பற்படி தலைவலி மருந்து லேகியங்கள் தயாரித்தார். தான் தயாரித்த சித்த பல்படிக்கு தேசபக்தர் சித்தரஞ்சன் பல்படி என்றும், தலைவலி மருந்துக்கு சித்தரஞ்சன் ஃபார்ம் எனவும் பெயரிட்டு விற்பனை செய்தார். ஆங்கிலேய மருந்துகளை உபயோகக்கூடாது என்று சொல்லி கடுமையான பிரச்சாரம் செய்தார். சிறை வாழ்க்கையின் போது நூற்றுக்கணக்கான போராட்ட வீரர்கள் வயிற்றுக்கெடுப்பு நோயால் அவதிப்பட்டனர். ஆங்கிலேய மருந்துகள் பலன் தராததால் அதிகாரிகளின் வேண்டுகோளின்படி அவர்களை சித்த மருத்துவத்தின் மூலம் குணமாக்கினார். தீர்த்தகிரியார் ஆங்கிலேயர்களை ஈர்த்தாலும் அலிப்புரம் சிறையில் இருந்தபோது சிறைவாடன் ஹல் என்பவரும் அவரது குடும்பத்தாரும் கழிச்சல் நோயிற்று மிகுந்த பாதிப்புக்குள்ளான போது
மருந்து கொடுத்து அவர்களை மனிதநேயத்தோடு காப்பாற்றினார் நம்முடைய தீர்த்தகிரியார். 1930-31 ஆண்டுகளில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நாடு முழுவதும் மிக வேகமாக நடந்தது. தீர்த்தகிரியார் 100-க்கும் மேற்பட்ட தொண்டர்களை அழைத்துக் கொண்டு காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை தெருத்தெருவாக கள்ளுக்கடைகளை ஏற்றும் கள்ளிரால் ஏற்படும் பாதிப்பையும் மக்களிடம் சொல்லி வருவார். மாலை 3 மணிக்கு கள்ளுக்கடை முன்பு அனைவரும் கூடுவார்கள். கள் குடிப்பதை தடுத்து நிறுத்த கள்ளு குடித்தவனே காரவடை தின்றவனே பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் திண்டாட்டம் போடுவரா என்ற வாசகத்தை விளம்பரமாக பலகையில் எழுதி கழுதி மேல் கட்டி ஊரூலமாக எடுத்துச் செல்வார்கள். ஊரில் கல் குடித்தவரை உடுத்திய துணியோடு குளிப்பாட்டி கையில் தேங்காயை கொடுத்து கும்பிடு தண்டனையிட்டு ஊரோராக சுற்றி வரச் சொல்வார்கள். அதன் விளைவாக பலரும் கல் குடிப்பதை விட்டுவிட்டார்கள். ஆங்கிலேயரின் உப்புரி சட்டத்தை ஏற்று அண்ணல் காந்திஜி அவர்கள் தண்டி யாத்திரையை 12-3-1930 அன்று சபர்மதி ஆசிரமத்திலே துவங்கினார். சேலம் சுப்பிரமணியம் சென்னை ராயப்பேட்டையில் உதயவனம் பகுதியிலே உப்பு காய்ச்சினார். அதில் நம்முடைய தீர்த்தகிரியார் பங்கேற்றார். கைது செய்யப்பட்டு 1.5 ஆண்டு தண்டிக்கப்பட்டு கண்டனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தியடிகளின் அறைகூவலை ஏற்று சட்ட மறுப்பு போராட்டம் 11-1932 நாடு முழுவதும் துவங்கியது. அதில் தமிழகத்தில் மட்டும் 754 பேர் பங்கேற்று கைதானார்கள். சேலத்தில் 78 பேர் கைதானார்கள். அதில் 22 பேர் மீது சாதாரண விளக்கம், 52 பேர் மீது அவசர சட்டம் 1932 பிரிவு 5 கைது செய்யப்பட்டார்கள். அந்த 52 பேரில் தீர்த்தகிரியாரும் ஒருவர். தீர்த்தகிரியாருக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்டார். இது குறித்து ஆங்கிலேய அரசு 7-3-1932 அன்று அரசாணை எண் 386 வெளியிட்டுள்ளது. எதற்கும் அஞ்சாதவர் தீர்த்தகிரியார். வீர சாவர்கர் எழுதிய எரிமலை நூல் ஆங்கிலேயரால் தடை செய்யப்பட்டிருந்தது. அப்புத்தகம் தமிழகத்தில் உலாவர்கள் என்பதை தெரிந்து வீடு வீடாக தேடினார்கள் போலீசார். நம்முடைய வீர தியாகி தீர்த்தகிரியார் வீட்டிலும் சோதனையிட்டனர். சோதனை நடக்கும் போது தீர்த்தகிரியார் வீட்டில் இல்லை. சோதனை நடந்து முடியும் தருவாயில் தீர்த்தகிரியார் அங்கு வந்து சேர்ந்தார். நல்லா தேடுங்க, எங்கிட்ட அந்த புத்தகம் இல்லை, எப்படி வேணாலும் தேடுங்கள் என்று சொன்னார். போலீசார் சென்ற பின்பு அவரே அந்த புத்தகத்தை எங்கு வைத்திருந்தாரோ அங்கு அந்த புத்தகத்தை எடுத்தார். இந்த தகவலை கேட்ட நம்முடைய வாவே செய்யர் அவர்கள் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இவரை எம்டன் என்று பாராட்டினார். அண்ணல் காந்திஜி அவர்கள் 8-8-1942 அன்று மும்பையில் செய் அல்லது செத்துமடி என்ற இறுதிப் போரை தொடங்கி வெள்ளையிலே வெளியேறு இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தார். அடுத்த நாள் அண்ணல் காந்திஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தலைவர்கள் அனைவரும் கைதானார்கள். தீர்த்தகிரியார் தர்மபுரியிலே கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அலிபுரம் சிறையில் அடைக்கப்பட்டார். பெருந்தலைவர் காமராஜரும் அவரோடு அங்கு சிறையில் இருந்தார். மக்களிடம் விடுதலை போராட்டத்தை ஊக்குவிக்க 1901 சுவாமி விவேகானந்தரையும் 1921 அண்ணல் காந்திஜியும் 1937 நேருவையும் தர்மபுரிக்கு அழைத்து வந்து பிரமாண்டமான பொதுக்கூட்டங்களை தீர்த்தகிரியார் நடத்தி மக்களிடையே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கினார். நெசவு தொழிலில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட தீர்த்தகிரியார் கைத்தறி நெசவாளரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு 12-1-1938 கைத்தறிக்கு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்ற ஒன்றை நிறுவினார். அங்கு வாழ்கிற நெசவாளர்களுக்கு வீடுகள் இல்லை என்பதற்காக வீடுகள் கட்டி கொடுத்து அந்த காலனிக்கு பாரதிபுரம் என்று பெயர் சூட்டினார்.
அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தருமபுரி குமாரசாமிப்பேட்டை செங்குந்தர் பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினார். 1947 தருமபுரி மாவட்ட சித்த வைத்திய சங்கத்தை உருவாக்கி அவரே தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றினார். பெருமழை காரணமாக அன்னசாகர் ஏரி உடைந்து தீர்த்தகிரியார் வீடு உட்பட பலர் வீடுகளை இழந்தனர். சேலம் நண்பர்களெல்லாம் சேர்ந்து நிதி வசூல் செய்து உதவ வேண்டும் என்பதற்காக அந்த நிதி சேலம் வரதேலா வரதராஜன் நாயுடுவிடம் கொடுத்திருந்தார்கள். நாயுடு அவர்கள் அழைத்ததன் பேரில் அந்த நிதியை பெறுவதற்காக வரதராஜன் நாயுடு வீட்டுக்கு சென்றார். செல்லுகிற போது கால் தடுக்கி விழுந்து தலையில் காயமடைந்தார். அதுவே அவருக்கு பாதிப்பை உண்டாக்கியது. நாட்டின் சுதந்திர போரில் சுமார் 8.5 சிறை சென்ற தியாகச் செம்மல் தீர்த்தகிரி முதலியார் 13/3/1953 அன்று இயற்கை எழுதினார். 5/10/1985 அன்று அவரின் 100 விழா தர்மபுரி நெசவாளர் காலனியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போதைய கேரள ஆளுநர் மாண்புமிகு ப. ராமச்சந்திரன் தலைமை ஏற்று அப்போதைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு ஆர். வெங்கட்ராமன் அவர்கள் தீர்த்தகிரியார் சிலையை திறந்து வைத்து கோலாரம் சுற்றினார்கள். 27/6/1985 அன்று இந்திய நாட்டின் அப்போதைய குடியரசு தலைவர் ஆர். வெங்கட்ராமன் துணைத் தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினார். அதை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டவன். தமிழகத்தின் பழம்பெரும் தியாகிகளில் தலை சிறந்தவர் திரு தீர்த்தகிரி முதலியார். விடுதலை இயக்கங்கள் ஒவ்வொன்றிலும் பங்கு கொண்டு தனது சொத்துக்களை எல்லாம் இழந்து வாழ்க்கையை அர்ப்பணித்த பெரியவர். குறிப்பாக அறிஞர் முன்னேற்றம், கதரை இயக்கம் ஆகிய சமூக சேவைகளில் ஈடுபாடு கொண்டவர். தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் சிறப்பான இடம்பெற்று திகழ்ந்தவர் தியாகி தீர்த்தகிரி முதலியார் அவர்கள். அவர் என்றென்றும் அவர் புகழ் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். ஆர். வெங்கட்ராமன். நாமும் தியாகச்செம்மல் தீர்த்தகிரி முதலியார் அவர்களை போற்றி புகழ்ந்து வாழ்த்துவோம். சார், இவ்வளவு நேரம் வந்து நீங்கள் வந்து அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் வந்து தருமபுரி மாவட்ட மண்ணின் மைந்தர் அதாவது டிஎன் தீர்த்தகிரி முதலியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி இன்றைய இளைய தலைமுறை வந்து தெரிஞ்சு கொள்ளும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை சொல்கிறீங்க. அதாவது ஒரு செல்வ செழிப்பில் பிறந்தாலும் வந்து இந்த நாட்டு விடுதலுக்காக அதாவது பன்முகத்தன்மை கொண்ட அனைத்து துறைகளும் அவருக்கு திறமை இருந்திருக்கு. ஒரு நாடகாசிரியராகவும், ஒரு எழுத்தாளராகவும், ஒரு கவிஞனாகவும் பல்வேறு துறைகளில் வந்து அவர் வந்து சிறந்து விளங்கியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் சொன்னீங்க ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் வந்து ஒரு சித்த வைத்தியராக திகழ்ந்தான்னு சொன்னீங்கன்னா சித்த வைத்தியர் வந்து நமக்கு மட்டும் இல்லை, அதாவது இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, பாகுபாடு இல்லாமல் ஆங்கிலேயருக்கும் வந்து சிகிச்சை அளித்தது சொன்னீங்க. உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா வந்து நமக்கு வந்து வேறுபாடு எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் பாடுபட்டதுனால தான் இவங்கிற மாதிரி விடுதலை போராட்ட வீரர்கள் பாடுபட்டது தான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து சுதந்திரமான சுவாச காற்றை வந்து நம்ம சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிலையத்திற்கு வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு பகிர்ந்து கொண்டதற்காக பொதிகை தொலைக்காட்சியின் சார்பாகவும் பொதிகை செய்திப்பிரிவு மக்கள் மேலின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த அசாத்திகா அம்ருத் மகோத்சவ திட்டத்தை தந்து சுதந்திர போராட்ட வீரர் வரலாற்றுகளை எல்லாம் மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காக வழிவகுத்திருக்கிற பாரதத்துடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேர்களை இதுவரை வந்து அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது ஆசாத்திக்கு அம்ருத் மகோத்சவம் சுதந்திர பயணம் இந்த தொடரில் வந்து அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் இன்றைக்கு வந்து நம்ம வந்து தருமபுரி டிஎன் தீர்த்தகிரி முதலியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். மீண்டும் ஒரு மக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.